Taste Daily. Taste the Daily. அப்போ ஆள் புடிச்சு குடுக்கற வேலைய நீ தான் பண்ணிருக்க இல்லையா? ஐயோ, இந்த அம்மா நம்மளையே போட்டு வாங்கிருச்சு. ஐயோ மேடம், இல்ல மேடம், நான் அப்படி எல்லாம் பண்ணல மேடம், நான் புள்ளக்குட்டிக்காரன் மேடம். அப்போ புள்ளக்குட்டிங்களை எல்லாம் வளர்க்கறதுக்கும் படிக்க வைக்கிறதுக்கும் தான் நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க, அப்படிதானே? மேடம் மேடம், அப்படி எல்லாம் இல்ல மேடம். உன் அக்கௌண்ட்டையும் டாக்டர் அக்கௌண்ட்டையும் செக் பண்ணா எல்லா உண்மையும் கிளியரா தெரிய போகுது. மேடம் வேண்டாம் மேடம், அப்படிலாம் செக் பண்ண வேண்டாம் மேடம். என்ன என்ன செக் பண்ண கூடாது? மேடம் மேடம் இருங்க இருங்க, நான் பேசிக்கிறேன். ஒண்ணா என்னடா, ஒண்ணும் நடக்கல சார். கருவில் இருக்கிற குழந்தை ஆனா பொண்ணு பாக்குற சோதனை நடக்கிறது உண்மைதான் சார். இங்க என்ன நடக்குது ஒண்ணும் புரியலையே. இல்ல சார், இவன் பொய் சொல்றான் சார். சார் டாக்டர் தான் சார் பொய் சொல்றாங்க. ஒரு கேஸுக்கு 30,000 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க சார். அதுல எனக்கு 5,000 ரூபாய் தராங்க சார். இவங்க 25,000 எடுத்துக்கிறாங்க சார். மாசத்துக்கு 7-8 கேஸ் பாக்குறாங்க சார். வேணா உள்ள போய் பாருங்க சார், மிஷின்லாம் கூட இருக்கு. கூட இருந்தே குழி பறிச்சுட்டேடா. மேடம் நான் என்ன மேடம் பண்ணட்டும், எனக்கு புள்ள குட்டிங்களா இருக்கு, நான் ஜெயிலுக்கு எல்லாம் போக முடியாது. என்ன இப்ப உனக்கு நிம்மதியா, சந்தோஷம் தானே? நான் எங்க போனாலும் என்ன தேடி வந்து அசிங்கப்படுத்தணும், அதானே வேணும் உனக்கு? நல்லா அசிங்கப்படுத்திட்டேன், போதுமா? மாமா, உங்களை அசிங்கப்படுத்தணுங்கிறது என் நோக்கம் இல்ல. ஆனா நீங்க தான் சேரக்கூடாதவங்களோட எல்லாம் சேர்ந்து உங்க மரியாதைய கெடுத்துக்கிறீங்க. புத்தி கேட்டவங்களோட பேச்சு கேட்டு உங்க தகுதிக்கு சம்பந்தமே இல்லாத வேலையெல்லாம் நீங்க பண்றீங்க. குழந்தை ஆனா பொண்ணான்னு டெஸ்ட் பண்ண கூடாதுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாதா? அது சட்டப்படி குற்றம்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்க சட்டத்துக்கு புறமான ஒரு காரியம் பண்ண போனீங்க. ஆக்சுவலா அதை தடுத்து நான் உங்களுக்கு உதவிதான் செஞ்சிருக்கேன். இன்னும் சொல்ல போனா போலீஸ் உங்க மேல நடவடிக்கை எடுத்து உங்களை அரெஸ்ட் பண்றதுல இருந்து நான் உங்களை காப்பாத்திருக்கேன். ஆக்சுவலா நீங்க எனக்கு நன்றிதான் மாமா சொல்லணும். அண்ணே, நீ சொன்னதானே சரி, இவ திட்டம் போட்டுதான் இங்க வந்திருக்கா. உன்னை நல்லா அசிங்கப்படுத்தணும்னு இங்க வந்திருக்கா. இவளை நீ சும்மா விடாதானே. என்ன சித்தி, அத்தைய இங்க வர வைக்கவா? நீங்க பண்ண காரியம் எல்லாம் அத்தைக்கு தெரிஞ்சதுனா அந்த வீட்ல உங்களுக்கு இடமே கிடையாது, தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் அத்தை அரை கொடுத்தாதான் புத்தி வரும். இப்பவே காரம்ச்சு அத்தைய கூட்டிட்டு வருவாங்க. மேடம் மேடம், உங்க அத்தை எல்லாம் எதுக்கு இங்க வர வச்சுக்கிட்டு? யாழினி மேடம் வயித்துல இருக்க குழந்தை ஆனா பொண்ணான்னு டெஸ்ட் பண்றதுக்காக இந்த அமுதா மேடம் தானே கூட்டிட்டு வந்தாங்க. யாழினி மேடம் இதைய ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும், இப்பவே உங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டுற, என்ன சொல்றீங்க? என்ன அவர் என்னமோ சொல்றாரு, நீயும் பாத்துக்கிட்டு சும்மாவே நிக்கிற, என்ன காப்பாத்துன, உனக்கு நல்லது செய்யறதுக்காக தானே செஞ்ச, என்ன காப்பாத்துன அவர்கிட்ட சொல்லு. சுபாஷ் சார், நானும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தா வந்தான். ஏன் உனக்கு தெரியாதா? தெரியும் சார். குழந்தை ஆரோக்கியமா இருக்கா இல்லையான்னு செக்அப் பண்ண வந்தோம். வந்த இடத்துல இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சதுனால கொஞ்சம் ஆசைப்பட்டுட்டோம். என்ன குழந்தைன்னு தெரிஞ்சுக்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கத்தானே செய்யும். விஷயத்த ஒன்னும் பெருசுப்படுத்தாம விடு சார்.
நீங்க விக்ரம் சாரோட அப்பாங்கிறதுனால மன்னிச்சு விட்டுறோம். ஆனா நீங்க பண்ணது எவ்வளவு பெரிய கிரைம்னு உங்களுக்கே நல்லா தெரியும். நல்ல வேலை நீங்க அந்த டெஸ்ட பண்ணல. நீங்க மட்டும் அந்த டெஸ்ட பண்ணிருந்தீங்க, நிச்சயமா நீங்க உள்ளதான் போயிருக்கணும். உங்க நல்ல நேரம், இனிய மேடம் வந்து காப்பாத்திட்டாங்க. நீங்க தேங்க்ஸ் சொல்றதா இருந்தா இனிய மேடத்துக்கு தான் சொல்லணும். மேடம் உங்க ஹெல்ப் அண்ட் கோஆபரேஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம். தேங்க்யூ சுபாஷ். ஓகே மேடம், நீங்க கிளம்புங்க. இங்க இருக்கிற பேஷண்ட் எல்லாம் வேற ஒரு ஹாஸ்பிடலுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு இந்த ஹாஸ்பிடலுக்கே சீல் வைக்கணும். போலாம் மேடம். ஓகே வாங்க மேடம். மாமா வெளியே வந்துருங்க, அப்புறம் உங்களுக்கு சேர்த்து வச்சு சீல் வச்சிட போறாங்க. இப்படியே ஒவ்வொரு இடமா தேடி வந்து என்ன அசிங்கப்படுத்திட்டு இருக்கல, இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உனக்கு இருக்கு. இனியா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இனியா. அமைதியா இரு. சரி நீ போ, கிளம்பு போ. பாய். சரி சுபாஷ் நான் கிளம்புறேன், நீங்க வேலையை முடிச்சிட்டு போங்க. வாங்க சார் போலாம். ஓகே மேடம். சரி சிஸ்டர், ஹாஸ்பிடல்ல இன்பேஷன்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? ஓகே சார். அதுல பிரெக்னன்ட் வுமன்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? எல்லா டீடைல்ஸும் எனக்கு உடனே வேணும். ஓகே செக் பண்ணி சொல்றேன் சார். அவங்க ஆஸ்பத்திரி போய் இவ்வளவு நேரம் ஆச்சு, திடீர்னு அவருக்கு என்ன கிறுக்கு பிடிச்சதோ, ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லாம ஹாஸ்பிடல் போறேன்னு கூட்டிட்டு போயிருக்காரு. அவருக்கா தோணுச்சா இல்ல இந்த வீட்டுல இருக்கிற அமுதாங்கிற நல்ல பாம்புக்கு தோணுச்சான்னு தெரியலையே. அங்க போய் என்ன டெஸ்ட் பண்ண போறாங்க, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. கடவுளே, இந்த இனியா வேற போன எடுக்க மாட்டேங்கிறா, இப்ப என்ன பண்றது? ஐயோ, யாழினி வயித்துல மட்டும் குழந்தை இல்லேன்னு தெரிஞ்சது, வந்து பேயாட்டம் ஆடுவாரே. ஐயோ கடவுளே, ஏதாவது ஒரு வழி காட்டு, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. எல்லாம் உன்னால வந்தது. என் மருமகளுக்கு ஆம்பளை பிள்ளைதான் பிறக்கும்னு நான் நம்பிக்கையோட இருந்தேன். நீதான் தேவையில்லாத ஒரு சந்தேகத்தை உண்டாக்கி என்னை சிக்கல்ல மாட்டிட்டு இருப்ப. நல்ல வேலை நான் ஒரு எக்ஸ் போலீஸ்காரன், அதுவும் விக்ரமோட அப்பாங்கிறதுனால என்னை விட்டாங்க. இல்லனா அந்த சுபாஷ் என்னை தூக்கி உள்ள வச்சிருப்பான், உன்னோட சேர்ந்து நானும் அசிங்கப்பட்டு போயிருப்பேன். அண்ணே, அங்க அந்த இனியா வந்து அதிரடி பண்ணுவான்னு எனக்கு எப்படி தெரியும்? திடீர்னு அவ வந்து குட்டை குழப்பிட்டா, அவளை திட்டாம நீ என்ன திட்டிட்டு இருக்க? அவளை திட்டி என்ன ஆக போகுது? எதுக்கு நான் ஆசைப்பட்டனோ அது நடக்காம போச்சு. வாங்க. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.